அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. பெரியார் பேரை கேட்டால் சும்மா அதிருது இல்லை அப்படிங்கிற மாதிரி, இன்று வரை பெரியார் என்ற அந்த ஒற்றை பெயரை கேட்டால் பயரு பலருக்கும் ஒரு கிளிதான் அப்படின்னே சொல்லலாம். அப்படியே பேஸ்மெண்ட் ஆடும், பட் அதை வடிவேல் ஸ்டைல அங்கே காட்டாம விரைப்பா பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஒற்றை பெயர் வந்து அவ்வளவு செஞ்சுட்டு போயிருக்குது, அவ்வளவு கேள்விகள் கேட்கும் அது. ஸோ அந்த பெரியாரின் பிறந்த தினம் சமூக நீதி தினமாக இனி கொண்டாடப்படும் என்று தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். முதலில் அதை வாழ்த்துவோம், வரவேற்போம். பெரியார் வழியில் இந்த அரசு நடக்காது. அவர் நிறைய யூகங்கள்லாம் ஆளாளுக்கு அவங்கவுங்க யூகத்தை சொன்னாங்கன்னு வைங்களேன். பாருங்க, இவங்க பிஜேபியோட ரகசியமா கூட்டு வச்சிருப்பாங்க, அது இது ஆட்சிக்கு வந்த அப்புறம் பாருங்க இவங்க பிஜேபி சொன்ன பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் யூகமா அப்படின்னா கேட்டா யூகம் இல்லை, இதெல்லாம் அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வைத்து திமுக கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு முடிவில் இருந்தார்கள். இன்றைக்கு பெரியாரின் பிறந்த தினத்தை சமூக நீதி தினமாக அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர். சரி, இதுல ரெண்டு செய்தி, இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பேரலா, திருச்சியில் பெரியாருக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலை வைக்கப்படும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு. அது ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்த்து ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புல அங்கே அமைக்கப்படும் என்று வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு. ரெண்டு செய்தியை நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். ஒன்று அந்த சிலை குறித்த செய்தி. இப்போ பிரம்மாண்டமாக திருச்சியில் ஒரு சிலை வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை குறித்து திரு சீமான் அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இப்போ அவர் சொல்றாரு, இது வந்து அதிகார திமிரு, இப்ப தேவையா, பணம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து, இப்ப எதுக்கு பெரியாருக்கு சிலை இல்லையா, நாட்டுல நிறைய சிலை இருக்குல்ல, தேவையா என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது இந்த பக்கம். இந்த பக்கம் பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் என்று சொன்னவுடன் பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பார்த்தா பாஜக அதை வரவேற்கிறாங்க. பெரியாரின் பிறந்த தினம் சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பிற்கு பாஜகவே வரவேற்பு தெரிவித்து விட்டது. அந்த பக்கம் சிலை விவகாரத்துல இது தேவையா என்று திரு சீமான் கடுமையாக கேள்விகளை எழுப்பினார். அப்போ அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக எனக்கு இருந்த சந்தேகங்களை நான் பெரியார் திடல் நிர்வாகிகளுக்கு அழைத்து தெளிவுபடுத்தினேன், கேட்டுக்கிட்ட அந்த தகவலை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, அந்த சிலை அரசு பணத்தில் வைக்கப்படவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் அரசு தன்னுடைய பங்களிப்பாக எதையும் தருவதாக சொல்லவில்லை. ஒருவேளை ஃபியூச்சர்ல சொல்லலாம், அதையும் சேர்த்து நான் இப்ப சொல்றேன். நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரை அந்த சிலை அப்படிங்கிறது அரசு பணத்தில் வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் அப்படிங்கிற ஒரு பொருளில் திரு சீமான் அவருடைய எதிர்கருத்து இருந்துச்சு. அது அல்ல, அது முழுக்க முழுக்க பெரியார் அறக்கட்டளை சார்பாக, ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையின் சார்பாக, அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம், அது அரசுக்கு சொந்தமான இடம் கூட அல்ல. நீங்க சென்னையிலிருந்து மதுரை போனீங்கன்னா திருச்சி அருகே வந்து அதை பார்க்கலாம். இங்கிருந்து போனீங்கன்னா வலது பக்கம் அந்த திராவிடர் கழக கொடி உயரமாக பறக்கும், அது அவங்க அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல அந்த சிலை அமைக்கப்பட இருக்கிறது. இது முழுக்க 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 அந்த அறக்கட்டளையின் சார்பாக நிதி திரட்டப்பட்ட நிதி, இனி திரட்டப்பட இருக்கக்கூடிய நிதி, இவற்றின் மூலமாக அங்கே செய்யப்பட இருக்கக்கூடிய ஒன்று. ஃபர்ஸ்ட் ஒண்ணு. அடுத்தது, 100 கோடி ரூபாய்க்கும் சிலையே வைக்கலாங்க. இந்த சிலைக்கு மட்டும் 100 கோடி மதிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த நேர்காணலில் நான் பார்க்க முடிந்தது இல்லை. ஒட்டு மொத்தமா அங்க ஒரு பெரிய அத வந்து ஒரு மியூசியம் ஒன்று கட்டுறாங்க, அது வந்து மெழுகு கண்காட்சியகம். அதுல மெழுகினால் ஆன சிற்பங்கள், தலைவர்கள் பெரியாரினுடைய வாழ்க்கை அவங்க சித்தரிக்கிறாங்க. அதே போல ஒரு அறிவியல் கண்காட்சியகம் அங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நூலகம், அறிவு வளர்க்கணும்ல, இங்க அதான சிக்கலா இருக்குது. அது அது இல்லாததான் இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தேவை எங்க வருது அப்படின்னா, வரலாறு திரிக்கப்பட்ட வரலாறாக சொல்லப்படுகின்ற பொழுது, வரலாற்றை மாற்றி சொல்கின்ற பொழுது, உண்மையான வரலாறை அறிந்து கொள்வதற்கும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் இன்னைக்கு நூலகங்கள் அவசியமாகின்றன. ஸோ அந்த விதத்துல அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய விதத்தில், உண்மையான வரலாறுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஒரு பிரம்மாண்டமான நூலகம் ஒன்று அங்கே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்புறம் அறிவியல் கோளரங்கம், இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி இன்னும் நிறைய, இதெல்லாம் சேர்த்து 100 கோடி ரூபாய் எஸ்டிமேட் இப்ப போட்டிருக்காங்க பட்ஜெட். சிலைக்கு மட்டுமே 100 கோடி என்பது முழுக்க முழுக்க தவறான தகவல் ஒன்று. இப்போ தனிப்பட்ட ஒரு அறக்கட்டளையின் சார்பாக அவங்க அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு அவங்களுடைய இடத்துல கேட்ட போறாங்க ஒன்று.
இதுல என்ன பிரச்சனை, இதை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்று, தனிப்பட்ட விவகாரங்களை சில, இப்ப சமீபத்தில் வேறு சில கேள்விகள் கேட்கப்பட்ட போது அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விவகாரம் என்று மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு அதான். கே டி ராகுல் விவகாரத்துல கே டி ராகுனுடைய வீடியோ அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைங்க, அதை ஏன் பேசணும் என்று கே டி ராகுனுடைய விவகாரத்தை தனிப்பட்ட பிரச்சனையாக மிக தெளிவாக அணுகிய திரு சீமான் அவர்கள் ஒரு தனிப்பட்ட அறக்கட்டளை அவங்க வைக்கக்கூடிய இதை வந்து எப்படி பிரச்சனையா பார்த்துட்டாரு, அதை ஏன் இவ்வளவு கோபத்தோடு விமர்சிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது இரண்டு. சரி, இந்த அளவுல இதை நிறுத்துங்க. இப்ப அந்த கிளாரிட்டி ஓகே முடிஞ்சது, அங்க என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். அப்புறம் இது ஏதோ இன்னைக்கு திடீர்னு இந்த சிலைக்காக வந்து இந்த சிலை ஏன் அப்போ இப்ப பேசு பொருள் ஆகிறது, பெரியார் சிலையும் அந்த அருங்காட்சியகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏதோ இன்னைக்கு திமுக அரசு வந்தவுடன் வந்தவல்ல. இந்த செயல் திட்டத்தை அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாக்கி பெரியார் வழியில், அண்ணா வழியில், எம்ஜிஆர் வழியில், புரட்சி தலைவி என்று அவர்கள் சொல்லக்கூடிய சில எழுதாவர்கள் வழியில் வந்து அரசாக சொல்லிக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இருக்கின்ற பொழுதே இதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். ஏன்னா அரசோட அனுமதி வேணும், இந்த இவ்வளவு பெரிய ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு அரசுடைய அனுமதி வேணும் இல்லையா. அந்த அனுமதிக்காக அவர்கள் விண்ணப்பித்து காத்திருந்தார்கள், அனுமதி கிடைக்கல. ஆனா அதுவும் யாருதான், பெரியார் வழியில் வந்த அரசுதான், நீங்க நம்பணும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு 4 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுதே அவர்கள் இதற்காக அனுமதி கேட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது பெரியார் திடலில் இருந்து எனக்கு சொன்ன தகவல். அது அனுமதி கிடைக்கல, நாங்க அப்பொழுதே வந்து எல்லாம் தயாரா இருந்தோம். இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது, எனவே இப்பொழுது அந்த பணிகளை வந்து நாங்க தொடங்க இருக்கிறோம் என்பது அங்கு இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல். அந்த தகவலை நம்ம வச்சிட்டோம். ஓகே, இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அடுத்த பிரச்சனை முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியாரின் பிறந்தநாள் சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிப்பு. இப்ப பாஜக வரவேற்றிருக்கிறது, சட்டப்பேரவைக்குள்ளையும் வரவேற்றிருக்கிறது. பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் அதை வந்து வரவேற்று விட்டு, இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, இருந்தாலும் எதிர்கட்சி இந்த பக்கத்துல இருந்து சித்தாந்த ரீதியாக முரண்பட்டு சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக எதையும் சொல்லாம நகர்ந்தா அவங்களுக்கு சிக்கல்ல. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உடனே அவரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதற்காக இதற்கு முன்பே சமூக நீதிக்காக போராடிய வஉசி பாரதியார் போன்றவர்களின் பெயரை இழுத்தடிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா, தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. பாரதியார் சொன்னதைத்தான், பாரதியார் ஏன் சமூக நீதிக்காக போராடினார் என்று அண்ணாமலை சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், பார்ப்பான ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு சொன்னதுனால சொல்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இதை சொல்லக்கூடிய துணிவு அண்ணாமலைக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதை சொல்லி அப்படியே பாரதியாரை கொண்டாடுவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் தயாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பாரதியார் மாதிரியே எல்லாரையும் பிடிச்சி இன்னைக்கு பூணூல் போட்டு விட்டு அனைத்து சாதியினரும் அச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்னா, ஐயோ ஐயோன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற கூட்டத்திட்ட போய் அப்படிலாம் குதிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவும் தைரியமும் அண்ணாமலைக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் பாரதியாரும் வஉசியும் சமூக நீதிக்காக போராடினார்கள் அப்படின்னு சொல்றார். எஸ், சமூக நீதிக்காக ஏன் போராட வேண்டிய தேவை வந்துச்சு, அப்ப இங்க சமூக நீதி மறுக்கப்பட்டு இருந்துச்சு, அதை முதல்ல ஒத்துக்கிறார். சமூக நீதி யாரால மறுக்கப்பட்டு இருந்துச்சு, அதையும் சேர்த்து பேசுங்க, அதுதான் இப்ப விவாத பொருள். யாரால மறுக்கப்பட்டிருந்தது, எதன் பெயரால் மறுக்கப்பட்டிருந்தது, அந்த ரெண்டையும் சேர்த்து விவாதத்திற்கு தயார் என்று சொன்னால் நம்ம பொறுமையா உட்கார்ந்து என்ன செய்யலாம், விவாதிக்கலாம். வஉசியின் பெயரை யார் எதிர்த்தடிப்பு செய்கிறார்கள், வஉசிக்கு மணிமண்டபம் தமிழகத்தில் தான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் வச்சிருக்கீங்களா, அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் விடுதலைக்காக போராடினாரா, செக்கிழுத்தாரா, இல்லையே, ஒட்டுமொத்த இந்திய விடுதலைக்காக தானே போராடினார். நீங்க வஉசி பேரை குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன், வஉசியா இருக்கட்டும், மாவீரன் புலித்தேவனாக இருக்கட்டும், எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளும் எடுங்க வரிசையா. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்ல கண்ணு, எல்லாரும் எடுங்க. இவங்க எல்லாம் வெறும் தமிழ்நாடு அப்படின்னு போராடினாங்களா, ஒட்டுமொத்த காலத்தானே வெள்ளையனுக்கு எதிராக போராடினாங்க. இங்கே வந்து இங்க இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை எல்லாரை பத்தி சொல்லி கொடுக்குறீங்கல்ல, பாலக நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எதெல்லாம் படிக்கிறார்கள், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க எதெல்லாம் கத்துக் கொடுக்குறீங்க சொல்லுங்க. பட்டேலுக்கு அவ்வளவு பெரிய செலவு வச்சிங்கல்ல, வஉசிக்கு வைக்க வேண்டியதானே, யார் நீங்க மறைக்கிறீங்களா, நாங்க மறைக்கிறோமா. வஉசியின் பேரில் ஒரு துறைமுகத்திற்கு வஉசியின் பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி இருக்கக்கூடிய துறைமுகம்
வஉசியின் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து யாராவது போய் அண்ணாமலையின் காதுகளில் ரகசியமாக சொல்லிவிட்டு வாருங்கள். ஒரு மணி மண்டபம் இருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் பாரதியார் பேரில், பாரதிதாசன் பேரில் இங்கே பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. எல்லாமே இங்க வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒண்டி வீரனில் தொடங்கி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகியும் எல்லாரையும், புலித்தேவனா இருக்கலாம், ஒண்டி வீரனா இருக்கலாம், வவுசியா இருக்கலாம், அழகுமுத்துக்கோன், எல்லாருக்கும் இங்க இருக்குது. நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். சோ இந்த சமூக நீதி தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சமூக நீதிக்காக எந்த அளவிற்கு பெரியார் பாடுபட்டார் அப்படிங்கிறத நம்ம பேசணும் அப்படின்னா இந்த அவையை ஒத்தி வைத்துவிட்டு 10 நாட்கள் அவருக்காக மட்டும் பேசலாம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவையில். அதான் உண்மை, 10 நாள் கூட போதுமான்னு தெரியல. அந்த அளவிற்கு நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது, பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்து அண்ணா ஒரு கதம்ப கூட்டணி அமைத்து 67 தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து போட்டிட்ட பொழுது ராஜகோபாலாச்சாரியோடு கைகோர்த்த ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். திமுக என்ற காரணத்துக்காக அவர் ஆதரிக்கிறார். சமரசமற்று சண்டையிட்டார், போட்டாரு. நீங்க வந்து காமராஜரை வீழ்த்துவதற்கு பக்த, நீங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை வீழ்த்துவதற்கு பக்தவச்சலம் தலைவரான காங்கிரஸ், நீங்க ராஜகோபாலாச்சாரியோடு கரம் கோர்த்தால் நான் உங்களை கடுமையாக விமர்சிப்பேன் என்று. அவருக்கு ராஜாஜி பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அது புரியாது. ரொம்ப எளிமையா சொன்னா, இன்னைக்கு நம்ம பிஜேபி எதிர்க்கிற மாதிரி அன்னைக்கு ராஜாஜி எதிர்த்தாங்க. நான் ராஜாஜி குலக்கல்வி உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து திணிக்க முயற்சித்தார் என்று அன்றைக்கு அவர் மீது கடும் குற்றச்சாட்டு. ஓகே, சோ கடுமையாக எதிர்க்கிறார், காமராஜரோடு நிற்கிறார். முதலமைச்சராகவும் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் என்று இரண்டு பொறுப்புகளிலும் அன்றைக்கு முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களே இருந்த காலகட்டத்தில் ஏன் இங்க ஏற யாருமே இல்லையா என்று சொல்லி காமராஜரை, அவர் வந்து காமராஜருக்கு ஆதரவாக களமிறங்கினார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அதன் பிறகு காமராஜர் முதலமைச்சரான பிறகு இங்கே முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இடஒதுக்கீட்டிற்காக கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அடித்தளமிட்டவர் பெரியார். காமராஜர் தொடர்பான அத்துணை பதிவுகளிலும் போய் தேடி எடுத்து படிச்சுட்டு வாங்க, அல்லது காமராஜரோடு வாழ்ந்தவர்கள் எழுதிய பதிவுகளை தேடியாவது படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க அந்த வரலாற்றை சொல்வதற்கு, போயாவது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒன்று, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் கோயிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக்குங்கள் என்று பெரியார் கொடுத்த அந்த அவருடைய சமூக நீதி பார்வையிலான கருத்து அழுத்தம், காமராஜர் அரசில் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ன செய்யறாரு, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பதவி ஏற்கிறார் பரமேஸ்வரன். நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இன்னைக்கு 2021 அறிவித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள், பெரியார் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம், இன்னி வரைக்கும் சாத்தியம் இல்லாமல் இருந்தால் சாத்தியப்படுத்திருக்கிறார். அன்னைக்கு தொடங்கின பணி அது. அன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ஆக்கிய போது அம்பேத்கர் சொல்லினார், வட இந்தியால இன்னமும் நாங்க பொது குளத்துல போய் தண்ணீர் எடுக்க முடியல, குளிக்க முடியல, தண்ணீர் குடிக்க முடியல பொது நீர்நிலைகளில். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரை அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்கி விட்டீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு பெரியாரையும் பாராட்டினார் அம்பேத்கர் என்ற வரலாற்றை தேடி படியுங்க. தயவுசெய்து இதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து சமூக நீதி தினமாக பெரியாரினுடைய பிறந்தநாள் இன்றைக்கு கொண்டாடப்படுவதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரிய லெக்சர் தனியாக கொடுக்கலாம். வாய்ப்பு இருந்தா அது குறித்து மட்டும் தனியாக இன்னும் நிறைய தகவல்களோடு ஒரு நாள் உங்களோடு அது குறித்து உரையாடுகிறேன். முழுக்க பெரியாரை பத்தி மட்டுமே கூட நாம உரையாடலாம். அந்த விதத்துல இந்த அறிவிப்பை வரவேற்று வாழ்த்தி பெரியார் பெயர் இந்த மண்ணில் இருக்கும் வரை இந்த அச்சம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பெரியார் பெரியார் பெரியார், என்றைக்கும் அவர் பெரியார் தான் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.